பாத்தீங்கன்னா நம்ம நிதாராஸ் கிச்சன் வந்த நேரத்துக்கு ஒரு நல்ல கிங் ஃபிஷ் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இல்ல கட்டா கட்டா கட்டா, இது வந்து இதுக்கு பேர் வந்து கட்டா. நாங்க இத வெப்போம் மச்சி மிட்டா. ஆமா பிரதர், இப்ப இந்த மீன் எல்லாம் பிடிச்சி எடுத்து போறீங்களா லண்டனுக்கு? அது வந்து கொழுப்பு எடுத்துக்க இருந்தா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஓனா வாங்கி நிறுத்திட்டு மாசத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கொழுப்பு போய் இல்லை நம்ம கிட்ட. இப்போ அதுக்கு வந்து ரெண்டு பர்ஸ் கொடுத்தேன். ஒன் ஹவருக்கு 400 கிராம் கொடுத்தாலும் இப்போ ஒரு 10 பேர் வராங்கன்னா ஆளுக்கு 40 கிராம் அது வந்து ஈஸி, ரீசனபிள் ப்ரைஸ். சேஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற வந்து கேப்டன் க்ரூலாம் வந்து நீச்சல் பயிற்சி பண்ணுறவங்க. இங்கே 50 பேர் வந்தீங்கன்னா 50 பேருக்கு லைஃப் ஜாக்கெட். மீன் வந்து யாராவது வந்து ஃப்ரை பண்ணி கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோன்னா ஃப்ரை பண்ணி தருவீங்களா? வெல்கம் டு நிதாரா கிச்சன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா துபாயில் தான். நம்ம இன்றைக்கி ஜபார் பாயோட யாச்சில் போய் மீன் பிடிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னா துபாய் ஹார்பருக்கு தான். இப்போ துபாய் ஹார்பர் வந்துட்டோம். இப்போ பகி வந்துருச்சு. நம்ம இப்போ ஜபார் பாயோட பர்த்துக்கு தான் போயிட்டுருக்கோம். பர்த்துனா இவங்க யாச்சி நிப்பாட்டி இருக்கிற இடத்த தான் சொல்கிறாங்க. இங்கே பக்கி வந்து ஓனர்ஸுக்கு ஃப்ரீ. நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா 10 திராம்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் நடந்தும் வரலாம். ஆக்சுவலாக நடந்து வந்தால் எல்லா யாச்சியும் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம், நல்லாவும் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம இப்போ ஜபார் பாயோட ஹவுஸ் போட்டை தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்த் AF-40 நிற்கிது. அதுக்கு பக்கத்துலேயே ஃபிஷிங் ஆச்சும் இருக்குது. வாங்க நம்ம ஜபார் பாயோட குருவை மீட் பண்ணுவோம். நான் உங்களை வீடியோ தான் பார்த்துருக்கேன் தமிழ் செல்வன். நீங்கள் விக்கி நம்ம இப்போ ஹவுஸ் போட்டு தான் பார்க்குறோம். இது பார்க்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு மாதிரி இருக்குது. நல்லா ஒரு பெரிய சைஸ் ஹாலு, அப்புறம் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. அப்புறம் மேலேயும் வந்து சிட் பண்ணுறதுக்கு பெரிய இடம் இருக்குது. இதில் ஒரு வந்து 30 to 50 பீப்புள் வந்து போகலான்னாங்க. மார்னிங் சீக்கிரமே வந்தால் தான் ஃபிஷ் நிறைய பிடிக்கலான்னாங்க. ஸோ அதனால் ஒரு 8:00 வந்துட்டோம். யாரும் சாப்பிடல. ஸோ நம்ம போயிட்டு வரதுக்கு ஒரு 3-4 hours ஆகும். அதனால் ஜபார் பாய் காரில் வரும்போதே எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வைக்க சொல்லியிருந்தாங்க. காலையிலே மசால் தோசை, வடை எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நம்ம ஊரில் சாப்பிட்ட அந்த ஃபீல் இருந்துச்சு. இப்போ யாச்சி நிற்கிற இடத்துல குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ஒரு நல்ல பெரிய நண்டுலாம் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் பிடிக்கக்கூடாது, இது இங்கே உள்ள ரூலு. நம்ம இப்போ ஃபிஷிங் ஆச்சில் மீன் பிடிக்க கிளம்பிட்டோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஜெட்டு கிளம்பி போகுது. ஜெட்டில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கை டைவிங் பண்ணுறாங்க. மேலே பாருங்கள், நிறைய பேர் பாராசூட்டில் வந்து வர்றாங்க. இந்த பிளேஸ் ஜபார் பாயோட யாச்சி இருக்கிற இடத்துல அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. துபாய் ஹார்பரில் சைடில் பில்டிங்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பீச் சைடில் இவ்வளோ அழகான பில்டிங் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இப்போ என்னோட யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பிரவீனும் வந்திருக்காரு. ஸோ பிரவீன் வந்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோட்டோ வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு அந்த பில்டிங்லாம் அழகாக இருக்குங்கிறதுனால. நமக்கு மீன் பிடிக்க தெரியாது, அதனால் நீங்களே பிடிச்சி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். இப்போ அவங்களே நமக்காக மீன் பிடிச்சி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. தூண்டில் போட்டிருக்காங்க, பார்ப்போம் என்ன மீன் நமக்கு மாட்டுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிதாராஸ் கிச்சன் வந்த நேரத்துக்கு ஒரு நல்ல கிங்ஃபிஷ் மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இல்லை கட்டா கட்டா கட்டா, இது வந்து இதுக்கு பேர் வந்து கட்டா. நாங்கள் இதை வைப்போம் மச்சி மிட்டா. பிடிங்க இது மட்டும் எடுத்துக்கணும். அதாவது போட்டோடனே உங்களுடைய இதுக்கு மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபிஷிங் ஆக்சுவலாக வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 மணி நேரம் வந்தால் தான் பார்த்துருக்கோம். ஓகே, 4 மணி நேரம் வந்தால் நல்ல ஒரு 10 கிலோ மீன் போட்டுருக்கோம். ஐஸ் பாக்ஸ் எங்கப்பா, ஐஸ் பாக்ஸில் போட்டுடலாம். அவர் கண்ணில் காமிச்சிருங்க மீன் மீன் சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல எடுத்து எடுத்து பிடிங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நானும் வந்து ட்ரை பண்ணுறேன், என்ன மீன் மாட்டதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ மீன் மாட்டிக்கிச்சு. ஓ, இப்போயும் கட்டா மீன் தான் மாட்டியிருக்கு. இதில் வந்து மீன் குழம்பு தான் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க, இதை வந்து ஃப்ரை பண்ண முடியாது அப்படின்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாறை மீன் மாட்டியிருக்கு. ஸோ இது பாறை மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தா நல்லாயிருக்குன்னு ஜவஹர் பாய் சொன்னாங்க. இவங்களே ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவங்களே இங்கே வாட்டர் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஃபிஷிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இன்றைக்கி சீ ரொம்ப டைடாக பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஆடுது. ஸோ ரொம்ப ஆடுறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹெட்ஏக்கு ப்ளஸ் ஒரு வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம பின்னாடி என்ன இருக்குன்னா பாம் அட்லாண்டிஸ். இங்கே வந்து வாட்டர் பார்க்கு ப்ளஸ் வந்து வில்லாஸ்லாம் இருக்கு. ஆமாம் பிரதர், இப்போ இந்த மீன்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறீங்களா லண்டனுக்கு? லண்டனுக்கு நைட்டு ஃப்ளைட் ஆச்சு, அப்படியே லண்டனுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. விட மாட்டாங்க ஏர்போர்ட்டில். ஏர்போர்ட்டில் நான் இது மீட்டு இது அலோடு இல்லை. அலோடு இல்லை. ஓ, வேறு மசாலா அது மாதிரி மசாலா எடுத்துருப்போம். வேறு என்ன மீட்டு மற்ற இதெல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். மீட்டு வந்து அலோடு இல்லை. பிரியாணி எடுத்துகிட்டு போ, ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஃபுட்டு எடுத்துகிட்டு போகலாம். சரி சரி, நான் போகிறப்ப ஒரு பிரியாணி ஒன்று எடுத்துகிட்டு போயிடுறேன். கண்டிப்பாக அங்கே உள்ளவங்க நிறைய பேர் அவங்க பிரியாணிக்கு கூடிய சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணிடலாம். எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சென்னை ஸ்டைல் பிரியாணி வந்து அங்கே சுத்தமாக கிடையாது. வாங்க, எப்படி நம்ம அண்ணன் யாச்சை ஓட்டுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னென்ன கண்ட்ரோல் இருக்குன்னு. அது ஸ்பீடு போறது இன்னொரு மீன் மாட்டிக்கிச்சு, வாங்க பாப்போம். நம்ம ஒரு 3 hours நிறைய மீன் பிடிச்சோம். இப்போ பர்த்துக்கு தான் திரும்ப போயிட்டுருக்கோம். நிறைய மீன் பிடிச்சோம்,
அதை நம்ம ஜபார்பாய் துபாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கிராமத்து ஸ்டைலில் வறுத்து சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. இப்போ யாச்சை வந்து பொறுமையாக வந்து பார்க் பண்ணுறாங்க. வாங்க இப்போ நம்ம ஜபார்பாய் கிட்ட யாச்சை பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜபார்பாய், இப்போ யாச்சில் போயிட்டு வந்தோம், எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. மீன் நிறையா இருக்கும். ஆமாம், ஆனால் நீங்கள் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ண அந்த விக்ஸை யூஸ் பண்ணோட கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய மீன் பிடிச்சோம். பாறை, அப்புறம் வந்து இந்த கட்டா மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மீன் 10 மீன். இப்போ நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் கேட்டரிங்கில் தான் இருக்கீங்க, எப்படி யாச்சு வாங்கணும்னு எப்படி ஜபார்பாய் உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு? யாட் வந்து நான் ஒரு இதாக துபாய்க்கு புதுசு புதுசாக வரும்போது யாட்டில் போனோம், ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தோம். சரி ஓகே, அதை சம்பாரிச்சு நம்ம வாங்கி அது ஓன் யூஸ் பண்ணி இவ்வளோ பர்த்துக்கு கொடுத்து நம்ம வீட்டில் நிறுத்த முடியாது, இதெல்லாம் இல்லை. ஆமாம், அந்த மாதிரி இடத்துல நிறுத்தணும். பர்த்திங் வந்து காசு ரொம்ப அதிகம். எவ்வளோ அது? நம்ம வருஷத்துக்கு வந்து 230,000 இது கொடுக்குறோம் தினம். 230,000 தினம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு எப்படி ஒரு 70 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வரும், 60-65 லட்சம் ஏதோ வருது. ஒரு வருஷத்துக்கு 2 கொடுக்கணும், அப்போ நீங்கள் மாதத்துக்கு மிஷின் அங்கேயே போவோம். அந்த மாதிரி யாட்டு இதுக்கு டெய்லி நம்ம சுற்றிட்டு இருக்க முடியும், காரணம் டெய்லி சுற்றுவோம். ஸோ எப்படியும் ரெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம ரெண்ட்டுக்கு விடுவோம், ஃபிஷிங் யாட்டும் இதுவும் ஹவுஸ் போட்டும் ரெண்ட்டுக்கு விடுவோம். நம்ம ஃபேமிலிக்கு தேவைன்னா கூட எப்போ வேணாலும் அது அது வந்து கொழுப்பு எடுத்து கிடந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபோனாக வாங்கி நிறுத்திட்டு மாதத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கொழுப்பு போய் இல்லை நம்மகிட்ட. இப்போ அதுக்கு வந்து ரெண்ட்டு பர்பஸ் ஆகிடுச்சுல்ல. நீங்கள் ஓன் யூஸும் பண்ணிக்கலாம், ரெண்ட்டு போயிட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சம்பாதிக்கிறதுலே அது கரெக்டாக வந்துடுது. சமீபத்தில் வந்து அந்த யாட் சின்ன யாட்டுக்கு வரல ஆளுங்க, பெரிய யாட்டில் நிறைய பேர் வராங்க கெஸ்ட் அப்படின்னா 5 பேரும் இதுலயே இருப்பாங்க. கஸ்டமர் சர்வீஸ் சூப்பரா இருக்கும். இப்பவே பார்த்தேன் நமக்கு மீன் பிடிக்க தெரியலனாலும் அவங்களே பிடிக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் சூப்பர். இப்போ நார்மலாக வரணும்னா நம்ம சின்ன யாட்டில் வந்து 1 hour கூட எடுக்கலாம், 1 hour 400 திரும்ப வாங்கலாம். சரி, அதில் 10 பேர் போகலாம். சரி, ஃபிஷிங்க்கு போகணுன்னா 4 hour எடுக்கும். ஃபிஷிங் போனால் 4 hour எடுக்கும். 4 hour இப்போ 1 hour 400 திரும்ப கொடுத்தாலும் இப்போ ஒரு 10 பேர் வராங்கன்னா ஆளுக்கு 40 திரும்ப சாப்பா, அது வந்து ஈஸி, ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஃபிஷிங்க்கு ஏன் வந்து 1 hour பத்தாது அப்படின்னு சொல்கிறேன்னா மினிமம் 3-4 hour அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் டீப்பாக வாங்க போகணும். நம்மளுக்கு பிடிக்க முடியலனாலும் தூண்டில் போட்டு நம்மளுக்கு மீன் மாட்டினாலும் இவங்க ஒரு இது வச்சுருக்காங்க டெக்னிக், அதை வச்சு பிடிச்சி தருவாங்க. இப்போ நம்ம போகணும், ஒரு 3 மணி நேரம் போகணும். இப்போ ஒரு 10 மீன் கிடைச்சது இல்லை, அது எடுத்துகிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டு திருப்தி இருக்கும். பிடிச்சோன்னு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் தான். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து ஹவுஸ் போட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் தான் மினிமம், பட் 40-50 பேர் கூட அலோட் பண்ணலாம். 30 பேர் வரைக்கும் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு மேலே ஆளுங்க எக்ஸ்ட்ரா வரும்போது இதுக்கு எவ்வளோ சார்ஜ்? இதுக்கு வந்து பரவாயில்லை, வந்து 1,200. 30 பேர் போகலாம். 30 பேர் போகலாம். 30 பேருக்கு நீங்கள் கணக்கு பிரிச்சாலும் கம்மியாக தான். அப்போ இது வந்து ஏதாச்சும் பார்ட்டி பண்ணுறதுக்கு சும்மா போகலாம். நீமுன்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பெட்ரூம் நம்ம பார்த்த பெட்ரூம் இதெல்லாம் சிட் அவுட் இருக்குது, மேலே டெரஸ் இருக்குது, கிச்சன் கூட இருக்குது. ஏதாவது செஞ்சு கொடுத்துன்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஹோட்டலில் எதாவது ஆர்டர் பண்ணி கொடுத்துன்னா ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ணலாம். சின்னதாக ஏதோ ஒரு காது கொடுத்து என்கேஜ்மெண்ட்டு இறங்கிறோட போயிட்டு இருக்கப்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. போய் நீங்கள் ரூமில் ரெஸ்ட்டு இருக்கா? சரி, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் இதெல்லாம் அவங்க இது பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு இது இருக்கா? ஒன்றுமே இல்லை, பண்ணது இல்லை. இப்போ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டேரியா அந்த யாட் வீடியோ நீங்கள் போய் பார்த்தாலே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணி சொன்னாலே என்ன டைம் போய் ஹார்பர் வந்தாலே நம்ம ஆளுங்க போய்ட்டாங்க சேஃபாக வகையில் கால் பண்ணப்போ கால் பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது வேணும்னா ஃபுட்டு, இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் ரெண்டு பேர் வர விரும்புறீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ஐடியா சொல்லுவாங்க. யாச்சும் அந்த போட்டிங் ஹவுஸ் போட்டுக்கு வந்து என்னென்ன சேஃப்டி மெயின்டைன் பண்ணுறாங்க? சேஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற வந்து கேப்டன் க்ரூலாம் வந்து நீச்சல் பயிற்சி பண்ணுறவங்க,
இங்கே 50 பேர் வந்தீங்கன்னா 50 பேருக்கு லைஃப் ஜாக்கெட் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம வர மாதிரி. அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்ட் இருக்கீங்க. அப்புறம் வந்து யாருக்காவது மயக்கம் வருது, இது வந்து பழக்கம் இல்லை அப்படின்னா டேப்லெட்ஸ் வச்சுருக்கோம். அதை வச்சு ஆகணும், இது ரூல்ஸ் ரூல்ஸ் செக் பண்ண வருவாங்க கிட்டே நம்ம டேப்லெட் வச்சுருக்கீங்களா. அப்புறம் வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு தேவையில்லை எல்லாம் வச்சுருக்கீங்க. அப்புறம் தண்ணி இங்கே இருக்கும், சாஃப்ட் ட்ரிங்க் இங்கே இருக்கும், டீக்கெட்டை கூட போட்டு கொடுத்துருவாங்க. பிளாக் டீ சுலைமணி இதெல்லாம் கொடுத்துருவோம். ஓகே, இங்கே டீயும் போட்டு கொடுத்துட்றாங்க. அதர்வைஸ் ஃபுட்டு வேணும்னா வெளியில இருந்து ஆகணும். ஓகே, ஃபுட்டு வேணா வெளியில இருந்து ஆகணும். மீன் பிடிக்கிறது ஃப்ரீசர் பாக்ஸ் ஐஸ் ஐஸ்கிரீம் பாக்ஸ் கொடுத்துருவோம். போறதுக்கு கஸ்டமர் கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. ஜபார் பாய் ஆச்சில் போய் ஃபிஷிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் துபாய் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எப்படி வரணும், எங்கேருந்து வரணும், இல்லை உங்களுக்கு டாக்ஸி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணுன்னா கூட அவங்களே வந்து உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஜபார் பாய் துபாய் ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃப்ரை பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நித்தாரா கிச்சன்.